அகைன் பீச் மிஷன்ல இருந்து லாம்போனி காரை கொண்டு வர போறாங்க. இவர் முயற்சியை பாராட்டி ஒரு லைக் போடலாமே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கைஸ், இன்னும் கொஞ்ச நாள் வந்து பார்த்தீங்கன்னா பிஜி மிஷன்ல இருந்து லாம்போனி காரை வந்து கொண்டு வர போறாங்க. இந்த காரை நம்மளால கேம்ல ஃப்ரீயா எடுக்க முடியுமா முடியாதா? அண்ட் முக்கியமாக நம்மளோட சப்ஸ்கிரைபர் டவுட் கேட்டிருந்தாரு, ஸ்பெண்டிங் யூட் வந்து கேம்ல வருமா வரதான்னு சொல்லிட்டு. அதை பற்றியுமே நம்ம ஃபுல் டீட்டெயிலாக பார்க்க போறோம். அண்ட் அதுக்கு முன்னாடி நீங்க வந்து பிஜிமி பிளேயர்ஸ் அப்படின்னா நம்ம வந்து பிஜிமி பார்த்து ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன் அப்டேட்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ அதனால வீடியோ பார்க்குறவங்க இன்ன கூடயும் வந்து லைக் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காம பண்ணிருக்கேன். ஸோ பண்ணிட்டு சொல்லிட்டு நான் வந்து நம்புறேன். மறக்காம இப்போ வந்து பண்ணிருங்க. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நிறைய பேர் வந்து என்ன கேட்டுட்டு இருந்தீங்க அப்படின்னா, அப்புறம் இந்த காரை நம்மளால் ஃப்ரீயாக எடுக்க முடியுமா, வித்தவுட் ஸ்பெண்டிங் யூசி நம்மளால் ஃப்ரீயாகவே இந்த காரை வந்து கேமில் எடுக்க முடியுமான்னு சொல்லிட்டு வந்து கேட்குறீங்க. அதுக்கு வாய்ப்பே வந்து கிடையவே இந்த கிடையாது. நீங்கள் மினிமம் அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் வந்து கார் எடுக்கலாம். அது வந்து எப்படி அப்படின்னா, மேபி உங்கள்கிட்ட வந்து வவுச்சர்ஸ் நிறைய கார்டு வந்து இருக்கும், அதாவது 50% வவுச்சர், அப்புறம் வந்து ஏகப்பட்ட அந்த 10 யூசி வவுச்சர், இந்த மாதிரிலாம் வந்து டிஸ்கவுண்ட் கார்டு வச்சுருக்கல, அதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து கம்மியான அமௌண்ட்டுக்கு நீங்கள் வந்து எடுக்கிற மாதிரி இருக்கும். மேபி அந்த ஆப்ஷன்ஸ் கொண்டு வரலாம். ஸோ உங்கள்கிட்ட வந்து 50 யூசி வவுச்சர் கார்டு இருக்குது, அப்புறம் வந்து 10 யூசி வவுச்சர் கார்டு இருக்குது அப்படின்னா தயவு செஞ்சு எந்த ஒரு கிரெடிட்லையும் வந்து ஸ்பெண்ட் பண்ணாதீங்க. உங்கள்கிட்ட வந்து அதிகபட்சமாக கார்டு இருக்குது அப்படின்னா இந்த லாம்போனி கார்டு நீங்கள் வந்து வரும்போது ஸ்பெண்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இருக்கிறதுலே கம்மியான அமௌண்ட்டுக்கு நீங்கள் யூசி வந்து ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் வந்து கார் வந்து எடுக்கிற மாதிரி இருந்திருக்கும். ஸோ கிளியரன்ஸ் எனக்கு தெரியல, மேபி அந்த வவுச்சர்லாம் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி மேபி கொண்டு வரதுக்கு பாசிபிலிட்டி இருந்திருக்கு. ஸோ அதனால கேமில் நம்மளால் ஃப்ரீயாக எடுக்க முடியாது, ஃப்ரீயாக எடுக்கவும் விட மாட்டாங்க. அதுதான் வந்து ஒரு எல்டி ஃபேட்டு. மினிமமாக ஒரு 10,000 ஸ்பெண்ட் பண்ணால் மட்டும்தான் உங்களால் வந்து கார் எடுக்க முடியும். நான் சொல்கிறது இருக்கிறதே மினிமமு, மேக்ஸிமமாக ஒரு வந்து ஒரு 30,000 யூஸ் நீங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ணால் மட்டும்தான் உங்களால் வந்து இந்த காரை வந்து எடுக்க முடியும். அண்ட் ரெண்டாவது நிறைய பேர் இன்னொரு கொஸ்டின் கேட்டிருந்தீங்க, என்ன அப்படின்னா அப்புறம் கேமில் வந்து இந்த காரை ஆட் பண்ணணும், ஸ்பெண்டிங் யூன் கேமில் கொண்டு வருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டிருந்தீங்க. ஏன் அப்படின்னா ஸ்பெண்டிங் யூன் வந்து மட்டும் கொண்டு வந்தாங்க அப்படின்னா நீங்கள் மினிமமாக இந்த அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு வந்து ஃப்ரீயாகவே டோக்கன் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பேசிக் கான்செப்டில் வந்து கொடுப்பாங்க. ஸோ ரீசெண்டாக நம்ம வந்து PUBG-க்கும் PUBG-க்கும் யூசி வந்து வாங்கி கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா ஸோ மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய டெலிகிராம் குரூப் வந்து இருக்குது, மறக்காமல் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ப்ரைஸ் டீட்டெயிலை பொறுத்த வரைக்கும் எல்லாமே வந்து அவங்க வந்து ஷேர் பண்ணுவாங்க. ஸோ இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா மறக்காமல் பை பண்ணிக்கோங்க. டெஸ்லா கார் கொண்டு வரும்போது அந்த மாதிரி பேசிக்காக ஈவெண்ட்ஸ் இருந்துச்சு, அதாவது நீங்கள் 10,000 யூஸி ஸ்பெண்ட் பண்ணணும், அதை வந்து எங்கனாலும் வந்து ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம். ஆனால் வந்து கணக்குக்கு ஒரு 10,000 யூஸ் நீங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ஃப்ரீயாகவே ஒரு டோக்கன் வந்து கொடுப்பாங்க. பட் அப்கமிங்காக நமக்கு ஸ்பின் கொடுக்கும்போது வந்து அந்த ஸ்பின்னில் மட்டும்தான் 10,000 யூஸ் நீங்கள் வந்து கொடுத்தா மட்டும்தான் உங்களுக்கு வந்து அந்த ஆட் ஆகிற மாதிரி அந்த மாதிரி ஈவெண்ட்ஸ் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ அதே மாதிரி தான் வந்து ஃபாலோ பண்ணி மேபி இந்த இப்போ வரப்போகுதுல காரு, இந்த காரில் வந்து நீங்கள் மினிமமாக ஒரு 15,000 யூஸ் நீங்கள் வந்து ஸ்பின் பண்ணுங்கள், உங்களுக்கு வந்து ஒரு ஃப்ரீயாக ஒரு டோக்கன் வந்து கொடுக்குறோம் அப்படி சொல்லிட்டு அந்த மாதிரி ஈவெண்ட்ஸ் தான் வந்து கொடுப்பாங்க. மற்றபடி நீங்கள் ஓவராலாக கேமில் ஸ்பெண்ட் பண்ணுறது அமௌண்ட்லாம் கணக்காகமான்னு சொல்லிட்டு கேட்டிங்க அப்படின்னா அதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதாவது அந்த லக்கி ஸ்பின், அந்த கார் கொடுக்குற லக்கி ஸ்பின்னை நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணுற யூசி மட்டும்தான் வந்து அந்த ஈவெண்ட்டில் ஆட் ஆகிற மாதிரி வந்து ஈவெண்ட்ஸ் கொடுப்பாங்க. அதனால பேசிக்காக உங்களால் வந்து ஸ்பெண்டிங் ஈவெண்ட் மூலியமாக கூடிய மினிமமாக ஒரு 10,000 யூசிலேருந்து 15,000 யூசி நீங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஃபார் ஒன் டோக்கனு. இது வந்து நான் கன்ஃபார்ம் ஆகலை, மேபி இந்த மாதிரி தான் வட்ட வட்டம் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. அந்த பேசிக் கான்செப்ட்லாம் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மேபி நமக்கு அந்த மாதிரி, அதாவது இந்த ராயல் பாஸ் ஸ்பெண்ட் பண்ணுற அமௌண்ட் எல்லாமே வந்து ஓவராலாக கால்குலேட் ஆச்சு அப்படின்னா வேறு லெவலாக இருக்கும். அந்த மாதிரி பண்ணாங்க அப்படின்னா கார்லாம் ஃப்ரீயாக நிறைய பேர் எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க, அதனால் அந்த மாதிரிலாம் வந்து கொடுக்க மாட்டாங்க. லெட் சீ, நம்ம வந்து கன்ஃபர்மேஷன் வந்தோடையும் நம்ம வந்து அதை பற்றி நான் வந்து கன்ஃபார்மாக உங்களுக்கு நான் வீடியோ வந்து போட போகிறேன். அதனால் வந்து கொஞ்சம் அதுக்கு வந்து வெயிட் பண்ணுங்கள். ஓவராலாக அந்த காரை உங்களால் ஃப்ரீயாக எடுக்க முடியாது. அண்ட் முக்கியமாக வந்து அப்டேட் வந்து நாளைக்கு தான் வந்து வரப்போகுது. ஸோ நாளைக்கு வந்து பேசிக்காக மார்னிங் டைமில் வந்து அப்டேட் வந்து வந்துடும் சொல்லிட்டு வந்து சொல்லியிருக்காங்க. மேபி இதில் மாற்றங்கள் வராது. ஸோ பேட்ச் நோட்டீஸ்லாம் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. நீங்கள் வந்து அப்டேட் காண்டி வெயிட் பண்ணுறீங்களான்னு சொல்லிட்டு மறக்காமல் முக்கியமாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மேபி நீங்கள் வந்து கேமில் வரப்போகிற லாம்போனி காரை வந்து ஸ்பின் பண்ணுவீங்க, கிரேட் ஓப்பன் பண்ணுவீங்க அப்படின்னா தாராளமாக எனக்கு நீங்கள் வந்து சென்ட் பண்ணலாம். அதாவது டெலிகிராம் குரூப்பில் உங்களோட வீடியோ வந்து பெஸ்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா கன்ஃபார்மாக உங்களோட வீடியோ நம்மளோட சேனலில் அப்லோட் வந்து பண்ணுவோம். ஸோ அதுக்கு டெலிகிராம் குரூப்லையும் அண்ட் இன்ஸ்டாகிராம்லையும் வந்து ஃபாலோ பண்ணிட்டு டெலிகிராமில் நீங்கள் வந்து ஸ்பின் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக வந்து சென்ட் பண்ணலாம். ஸோ அதனால் சென்ட் பண்ண மறந்துடாதீங்க. அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் வந்து லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ பண்ணிட்டீங்கன்னு சொல்லிட்டு நான் வந்து நம்புகிறேன். ஸோ மறக்காமல் வந்து பண்ணிடுங்க.